ஹலோ லைக்கர்ஸ், இன்றைக்கி பொன்மொழிகள் வரிசையில் நம்ம பார்க்க இருக்கிற முதலாவது பொன்மொழி, இப்பொழுது எது நிரம்பி இருக்கிறதோ அது ஒரு காலத்தில் வெறும் கற்பனை மட்டுமே. சொன்னவங்க வில்லியம் பிளேக். இரண்டாவது பொன்மொழி, நல்ல குடும்பம் என்பது வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யாமல் இருப்பதாகும். சொன்னவங்க தந்தை பெரியார். மூன்றாவது பொன்மொழி, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள், திருமணம் ஆனவர்களோ அத்தொடர்பில் இருந்து விடுபட்டு வெளியேற விரும்புகிறார்கள். சொன்னவங்க எமர்சன். நாலாவது பொன்மொழி, சிறந்த வாசிப்புக்கு ஏற்றதை எழுதுங்கள் அல்லது சிறந்த எழுத்துக்கு ஏற்றதை செய்யுங்கள். சொன்னவங்க பெஞ்சமின் பிராங்க்லின். ஐந்தாவது பொன்மொழி, தூய்மையான இதயத்தை கொண்டிருப்பது ஒவ்வொருவரின் விருப்பமாக இருக்க வேண்டும். சொன்னவங்க சோரன் கீர்கேகோர்ட். ஆறாவது பொன்மொழி, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் அது இயற்கையின் உற்பத்தி சக்தி பற்றாக்குறையினால் ஏற்பட்டதாக இருக்காது, மனிதனின் அபரிவிதமான ஆசையின் விளைவாகவே அது ஏற்பட்டிருக்கும். சொன்னவங்க மசானபு புகோகா. ஏழாவது பொன்மொழி, மனம் கலங்கும் போது எல்லா காரணங்களும் அளிக்கப்படுகின்றன, பகுத்தறிவு அளிக்கப்படும் போது மனிதன் அளிக்கப்படுகிறான், இது கர்மா பலன். வாழ்வில் வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துக்கள்.